அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கல்வியின் சிறப்பு பற்றியும் ஞானத்தின் சிறப்பு பற்றியும் பல குர்ஆன் வசனங்கள் மூலமாகவும் ஹதீஸ் தொகுப்புகள் மூலமாகவும் முன்னோர்கள் சொல்லி வைத்ததையும் பார்த்து வருகின்றோம். இன்று நாம் பாடத்திற்கு செல்லும் முன்னே சில விஷயங்களை, அது தொடர்பான சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கமே இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இந்த விஷயத்தை அழகாக ஒரு ஹதீஸ் இப்படி விளக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஹதீஸ் குதுசியாக வருகின்றது. குந்து கன்சன் மஃபியா ஃபா அஹபப்து அன் உஅரஃப ஃபா கலக்துல் கல்க. இந்த ஹதீஸ் இமாம் ஃபக்ருத்தீன் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது தஃப்சீரிலே பமா ஹலத்துல் ஜின்னவல் இன்சை இல்லாலிய அபுதூன் என்ற குர்ஆன் ஆயத்திற்கு விளக்கத்திலே இதை கொண்டு வருகின்றார்கள். மேலும் முஹீதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது ஃபுதூஹத்துல் மக்கியாவிலே இதை இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். மேலும் தாரீஹை இப்னு ஹல்தூன் என்ற கிதாபிலேயும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. இமாம் ஆலூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் அகலபைத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் தங்களது தஃப்சீரிலும் இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். இதன் பொருள் என்னவென்றால், குந்து கன்சன் மஃபியா, நான் அல்லாஹு தஆலா சொன்னதாக நாயன் சுல்லாசா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குந்து கன்சன் மஃபியா, நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். ஃப அஹபப்து அன் உஅரஃப, நான் அறியப்பட நாடினேன். ஃப கலக்துல் கல்க, படைப்பினங்களை படைத்தேன் என்பது ஹதீஸ். இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? மனித படைப்பின் முதன்மை நோக்கமும் இறைவனை அறிவதுதான் என்பதையும், அதேபோல மனிதன் படைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமும் இறைவனை அறிவதுதான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். மேலும் திருமறையிலும் இது சம்பந்தமான ஒரு அழகிய வசனம் இருக்கின்றது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலிய அபுதூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷெரீஃபிலே கூறுகின்றான், நான் மனு வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்காக மட்டுமே தான் படைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதற்கு லஈஸுல் முஃபஸ்ஸிரீன் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் தருகையில், லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்தேன் என்று கூறுகின்றானே, அதனுடைய உள்ளார்ந்த விளக்கம் லியஅரிஃபூன், என்னை அறிவதற்காகத்தான் என்பதாக விளக்கம் தருகின்றார்கள். இஸ்லாத்தின் நோக்கமும் கூட மனிதன் அவனது வாழ்வு முழுவதுமே இபாதத்தாக மாற வேண்டும் என்பதுதான். இதைத்தான் இன்னொரு திருவசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. குல் இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபி அவர்களே, நீங்கள் கூறுங்கள், இன்ன சலாத்தி, எனது வணக்கமும், வ நுசுக்கி, எனது வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா வணக்கங்களும், வ மஹியாய, எனது வாழ்வும், வ மமாத்தி, எனது மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே ஆகும் என்ற இந்த வசனத்தை கூறுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்போது எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நாடுகிறான், அவர்களுடைய வாழ்வும் அவருடைய மரணமும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் என்ற கருத்து வரத்தான் இந்த குர்ஆன் ஆயத் வருகின்றது. நமது ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்விற்காக மாறும்போது அது இபாதத்தாக மாறுகின்றது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நௌமுல் ஆலிமி இபாதத்தின், ஒரு ஞானியின் தூக்கம் கூட வணக்கம்தான் என்ற ஹதீஸின் மூலம் விளக்குகின்றார்கள். இன்று நாம் எத்தனையோ அமல்கள் செய்கின்றோம், அதன் நிலைகளெல்லாம் என்ன என்பதை நாம் மனதார சிந்திக்க முன் வர வேண்டும். நமக்கு அமல்களை இறைவன் தந்ததன் நோக்கமே நாம் எந்நேரமும் அவன் சிந்தனையை விட்டும் திக்ரை விட்டும் அணுகளவும் அகலாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இன்று நமது அமல்கள் இறைவனுடனான தொடர்பிலேயே திக்ரிலேயே நம்மை வைத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமது அமல்களின் உள்ளார்ந்த தாற்பரியங்கள் எங்கே சென்றது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு முன்னோர்களான எத்தனையோ வலிமார்களின் சரிதைகளை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நாம் தங்களது வேலையாட்கள் அல்லது சக பணியாளர்கள், அன்றாட உறவினர்கள் அனுதினமும் கேட்ட அல்லது அவருடன் ஏற்பட்ட சிறு சிறு விஷயங்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாம் அவர்கள் எல்லோருடைய வரலாறுகளையும் வாசிக்கின்றோம், ஆனால் அந்த சிறிய மாற்றம் கூட நம் மனதில் வருவதில்லையே, ஏன்?
அவர்களிடம் எல்லாம் இறைவனை அறிய வேண்டும் என்ற ஆசையும் இறை பற்றிய பயமும் ஏக்கமும் இருந்தது. இன்று நாம் எல்லாவற்றையும் படிக்கின்றோம், ஆனால் அதை அறிந்து கொள்கின்றோம். அதேபோன்று அந்த ஆவல் இல்லாததால் அவைகள் எல்லாம் வெறும் காதுகளோடு நின்று விடுகின்றது, மனதிற்குள் செல்ல மறுக்கின்றது. ஒவ்வொரு முஸ்லிமின் மனதிலும் இறைவனை அறிய வேண்டும் என்ற ஆவல் வர வேண்டும். அப்போது அவனுக்காக, அந்த இறைவனுக்காக, அவனை அறிவதற்காக, இறைவனை அறிவதற்காக நாம் எதையும் தியாகம் செய்ய முன் வருவோம். அப்போது நமது செயல்கள் எல்லாமே அமல்களாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, இன்றைய பாடத்திற்குள் வருவோம். இன்றைய திருமறை வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில்லதீன ஊதுல் இல்ம. இந்த வசனம் 29வது சூறாவான சூரத்துல் அன்கபூத்திலே 49வது வசனமாக வருகின்றது. இறைவன் இந்த குர்ஆனை பற்றி பேசும் பொழுது இவ்வாறு கூறுகின்றான். இந்த குர்ஆன் கல்வி ஞானம் தரப்பட்டவர்களுடைய உள்ளங்களிலே தெளிவான அத்தாட்சிகள் என்று சொல்கின்றான். இதன் மூலம் நாம் ஒரு செய்தியை அறிந்து கொள்ளலாம். இந்த குர்ஆன் தெளிவான அத்தாட்சிகள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் உள்ளங்களிலே. அப்போது கல்வி ஞானம் கொடுக்கப்படாதவர்களின் உள்ளங்களில் குர்ஆன் முழுமையாக விளங்க முடியாது என்பதுதான் இதனுடைய கருத்து. குர்ஆன் இறக்கப்பட்டது அரபு மண்ணில்தான். உலக பொதுமறை என்றாலும் அரபி பேச தெரிந்தவர்கள் மட்டுமாவது, அவர்கள் எல்லோருமாவது இந்த குர்ஆனை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இறைவன் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் வழியாகத்தான் இந்த குர்ஆனிற்குள் உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய மனங்களிலே இது தெளிவான அத்தாட்சிகள் என்று இந்த திரு வசனம் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். அடுத்தபடியாக ஹதீஸ் பகுதிக்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் ஹமல மின் உம்மத்தி 40 ஹதீஸன் லகியல்லாஹு அஸ்ஸவஜல்ல யௌமல் கியாமதி ஃபகீஹன் ஆலிமன். இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அப்துல்லாஹ் இப்னு அப்துல் பர் அவர்கள் இந்த ஹதீஸை தங்களது கிதாபிலே எழுதுகின்றார்கள், லஈஃப் என்ற குறிப்போடு. இதனுடைய பொருளானது, யார் எனது உம்மத்திலே 40 ஹதீஸ்களை மனம் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நாளை அல்லாஹுவை ஃபகீஹாக, மார்க்க அறிஞராகவும் ஒரு ஆலிமாகவும் அல்லாஹுவை சந்திப்பார் என்பதுதான் இதன் பொருள். இன்றைய அசர் பகுதிக்கு வருவோம். அநேக மக்கள் அறிஞர்கள் பலரிடமும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வி என்னவென்றால், நாங்கள் எங்களது வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமேயானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக அறிஞர்கள் பலரிடம் பல நபர்கள் இவ்வாறு கேள்வியை தொடுக்கின்றார்கள். அதற்கு பல அறிஞர்கள் கூறிய ஒரே பதில் என்னவென்றால், நீர் வாகனிக்கும் கப்பல் மூழ்கிவிட்டால் நீர் நீந்துவதற்கு உன்னுடன் எது துணை புரியுமோ அதை நீ பற்றி பிடித்துக்கொள், அதுதான் உனது வெற்றிக்கு அடையாளமாகும், உனக்கு வெற்றி தரும் என்பதாக அந்த அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் இந்த சொல்லின் மூலமாக எதை உணர்த்துகிறார்கள் தெரியுமா? நீர் என்பது உனது உயிரை, மனிதனுடைய உயிரை சொல்கிறார்கள். நீர் வசிக்கும் கப்பல், வசிக்கும் கப்பல் என்பது மனிதனுடைய உடலை நாடுகின்றார்கள். நாம் வசிக்கக்கூடிய இந்த உடலிலே, இந்த உடல் அழிந்தாலும் நம்மோடு எது நாளை மறுமையிலே நமக்கு துணையாக நிற்கும் என்பதாக கேட்கிறார்கள். கல்வி, நாம் கற்ற கல்விகளும் நாம் பட்ட அனுபவங்களும் அமல்களும் தான் வரும். இதிலே நாம் வெற்றி பெற்றால்தான் நாளை வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்பதைத்தான் இதன் மூலமாக ஜாடையாக அவர்கள் கூறி வருகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே நமக்கு நமது கவலைகள் அத்தனைக்கும் ஒரே தீர்வு என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.